அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்பவும் சந்தோஷமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் நாம் ரோட்டு கடையில் விற்கிற போரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. நம்முடைய ரோட்டு கடையிலெல்லாம் மைதா மாவு வச்சு தாங்க பூரியெல்லாம் செய்வாங்க. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தா இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை ரவை சேர்த்தாதான் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க நமக்கு பூரி. இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதில் நான் குட்டி டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்ருக்கேங்க. நமக்கு இன்னும் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் பூரி கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். முதல்ல இந்த பக்கத்துக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சால் தாங்க நமக்கு பூரி நல்லா உப்பெல்லாம் நல்லா வருங்க. ஒரு ஈர துணியை போட்டு இது மேலே நாம் மூடி வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பூரி மாவு பிசைஞ்ச உடனே நாம் பூரி செஞ்சாலும் நல்லா வருங்க. ஆனால் நான் எப்பயுமே அரை மணி நேரம் மூடி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க செய்கிற வழக்கம். இப்போ நாம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கலாங்க. பூரிக்கு ரொம்பவும் பெருசாக இல்லாமல் குட்டி பாலாக எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம திரட்டி இப்போ பூரி செஞ்சிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டுக்கலாங்க. நம்ம போட்ட உடனே அதுக்கு மேலே சூடாக இருக்கிற ஆயில அதுக்கு மேலே ஊற்றுனா தாங்க நமக்கு நல்லா புஸ்ன்னு வரும். நாம் பூரி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குங்க. நல்லா ஒப்பி வரணுன்னா அதுக்கு மேலே நம்ம சூடான ஆயிலை எடுத்து ஊற்றணுங்க. அதாங்க நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு பூரி நமக்கு கிடைக்குங்க. அடுத்து நாம் பூரிக்கு தேவையான புதுமையான குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த சுவையில் யாருமே இது வரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டாங்க. முதல்ல நம்ம குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வேறு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாங்க. பருப்பு ரொம்பவும் குழஞ்சிருக்க கூடாதுங்க. அதனால் நம்ம அந்த பக்குவத்துக்கு பருப்பை வேக வச்சு வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்திருக்குங்க. நம்ம கரண்டியில் எடுத்தால் அது குழஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும், நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் ரொம்பவும் குழஞ்சிருக்க கூடாதுங்க. இந்த கிரேவியில் கொஞ்சமாக பருப்பு தட்டுப்பட்ட தாங்க நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 75 கிராம் அளவுக்கு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு 100 கிராம் அளவுக்கு
கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் குட்டி குட்டியாக சேர்க்க தேவையில்லைங்க, கொஞ்சம் பெருசாக சேர்த்தா தான் நம்மளோட பூரி மசால் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க, காயெல்லாம் வேகிறதுக்காக வேண்டி. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இந்த மசாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. நம்ம காற்றுக்கேற்ப வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நான் 5 சேர்த்துக்கிறேங்க. 6 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. கசகசா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நாம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த பக்குவத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இதை நம்ம வேக வச்சிருக்கிற கிரேவி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு அடி பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குதுங்க, அதனால் நம்ம அடிக்கடி கலந்து விட்டுக்கலாங்க. மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாங்க. அதான் நம்மளுடைய பச்சை வாட ஸ்மெல்லாம் போகும். இது கூட நாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்முடைய குருமா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நாம் தாளித்து சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகுளுந்து சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து அதுக்கு கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்முடைய பூரி மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. புதுமையான சுவையில் நம்முடைய மசால் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே பூரி செஞ்சால் இந்த குருமா தாங்க செய்கிறது வழக்கம். கொஞ்சம் அரைச்சி தான் நல்லாவே கெட்டியாயிருங்க இந்த நம்ம குருமா. நம்மளுடைய மைதா மாவு பூரிக்கு இந்த கிரேவி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே பூரி செஞ்சால் இந்த கிரேவி தாங்க செய்கிறது வழக்கம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்களோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.